அந்த மாதிரி கூஸ் ட்ரெயினில் நம்ம 26 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி போகலாம். ஓ, ட்ரெயின் வந்துச்சுங்க, ட்ரெயின் வந்துச்சு. லைட் கடைசியில் அங்கே லைட் எரியுது பாருங்க, அதான் ட்ரெயினு. இதை தாங்க ஏறி போகலாம். எப்படி ஏறப்போ தெரியல ஃபஸ்ட்டு எனக்கு. காலைல சூரிய உதயம் ஆகிடுச்சு. இவன் ஆடல ஏத்துறாங்க. Oh, be careful. Yes. Got it. Hello guys. You okay? Yes, I'm okay. Oh. Perfect. Yeah. We made it. Yeah. இவன் திங்ஸ்லாம் இங்கே வச்சுட்டோம். அங்கே ஆட்டுக்குட்டியெல்லாம் ஏற்றுறாங்க. அடுத்த 15 மணி நேரம் நமக்கு சம்பவம் இருக்கு. மை காட், ரெடி ரெடி, எல்லாத்தையும் நாங்கள் ரெடி. இங்கே எதாவது நைட் தூங்க போகிறாங்க. மை காட், நினைச்சாலே சிரிப்பாக வருது. இந்த சரக்கு பெட்டியில் போகிறோம். மேலே ஃபுல்லாக இரும்பு தாதுங்க, ஃபுல்லாக அயனு. இங்கே அதிகமாக அந்த இரும்பு வந்து மைனிங் பண்ணுறாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, கை ஃபுல்லாக இரும்பு. இப்போ தான் பார்த்தேன், இந்த ட்ரெயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா வந்து 2.5 கிலோமீட்டராங்க. இங்கே அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வர்றதுக்கு 30 நிமிஷம் ஆகுமா. உலகத்திலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட், ஐ மீன் மிகப்பெரிய நீளம் கொண்ட ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினாமா. மொத்தம் இந்த இரும்பு தாதுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜோரத்துலேருந்து நொய்துபுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா இங்கே எக்ஸ்போர்ட் அட்லாண்டிக் ஓஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. பின்னாடி பக்கம் 2 பேர் இருப்பாங்க போல், அந்த பக்கம் 3 பேர் இருப்பாங்க போல். எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்க தெரியல. 1.5 மணி நேரம் நடந்து போகணும் செக் பண்ணால் கூட. அப்போ அதனால தெரியுது ட்ரெயின் வந்து ரிப்பேராக நின்றுச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகுனே தெரியல. ஏன்னா எங்கே ரிப்பேர் என்னன்னே தெரியாது. இன்ஜின் மட்டும் ரிப்பேராக இருக்காது, ஏன்னா கரண்ட் போனால் கூட தெரியாது. நம்ம கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுறது, நைட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ட்ரெயின். ஓ, டாடா, பாய் பாய். நோ நோய் தீபு. ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கலுக்கு எக்கனாமியாக இருக்காமா, செலவு காசு இல்லாமல் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து டிரான்ஸ்போர்ட் கிடையாது இந்த நாட்டில். சில கிராமங்கள் உள்ளலாம், சஹாரா பாலைவனம் உள்ளலாம் அந்த ட்ரெயின் போகுது. அங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டே இருக்காது. அந்த மாதிரி நேரங்களில் லோக்கல் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ட்ரெயின். அதனாலே வந்து கவர்மெண்ட் இங்கே விட்டுட்டாங்க, சரி போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கும் அது வழி இல்லைல்ல, மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு விட்டாங்க. மக்களும் இதை பயன்படுத்திட்டாங்க. டூரிஸ்ட்டும் வந்து இதை வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இங்கே வரனால டூரிஸ்ட்டையும் ஒன்றும் கேட்கறது கிடையாது. அவங்களும் இந்த மாதிரி நம்மளை மாதிரி வந்து போகலாம். என்னெல்லாம் பார்த்துட்டு நான் மறுத்தானேன்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு ஃப்ரெஞ்ச் தெரியாதுங்க, உங்கள் லாங்குவேஜ் அரேபிக் தெரியாது. நான் இங்கிலீஷ் ஃப்ரம் இந்தியானா. ஓ, ஹிந்து ஹிந்து அப்படின்றேன். ஆமாம் ஆமாம், ஹிந்து. நன்றி ட்ரெயின் திடீர்னு. ஐ திங்க் தே டோன்ட் ஹாவ் அ டீசல். ஆ, we should bring the diesel with us. Diesel la nahi aadi la thiri kalapichi. Paarenga evlo mottama irukku paanga. Irumbu thool. Oh, second gear. Good. வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு ட்ரெயினு பாருங்க. ஜெயிச்சிட்டோம் மாறா, வந்துட்டோம் ட்ரெயினில், வந்துட்டோம். ஃபுல்லாக மண்ணடிக்குதுங்க. கண்ணாடி எதுவுமே வாங்கிட்டு வரல, என்ன கண்ணாடி உள்ள பயங்கரமாக மண்ணடிக்குது. அவங்களும் ஐடியா வந்திருக்காங்க கூலிங் கிளாஸ் எடுத்துட்டு. நான் தான் எதுவுமே வாங்கவே இல்லை. பயங்கரமாக இருக்கு, வேற லெவலில் இருக்கு, செம எக்ஸ்பீரியன்ஸு.
பிடிச்சிருங்க அது எனக்கு. இங்கே பாருங்க காற்றாலையெல்லாம் இருக்கு. பிரேக்கு போடும்போது சவுண்டு பயங்கரமாக போகுது, செம்மையாக இருக்கு சன்செட்டு. அடுத்த நகரத்துக்கு வந்துச்சு நினைக்கிறேன், நிப்பாட்ட போகிறாங்க போல. சன்செட்டு போயிடுச்சு, மேடி வந்து நியா திருந்திட்டு இருக்கு, இருட்டாயிட்டு இருக்கு, லைட்டாக குழு அதிகமாகிடுச்சு. எப்படி தூங்க போகிறேன் சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா அந்தளவுக்கு குழு அதிகமாகிடுச்சு. கண்ணில் ஃபுல்லாக தூசி, உடம்பு ஃபுல்லாக தூசி, மூஞ்சி ஃபுல்லாக தூசி. ஏதோ கிராமம் வந்திருக்கு. I'm look like I came from the mining. It's crazy. I don't know how is the night. Oh, look at that. இங்கே பாருங்க பாலைவனக்குள்ள மண்ணை வந்து அப்படியே கொட்டி வச்ச மாதிரி இருக்குங்க, செம்மையா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து போர்வை போட்டேன், படுத்துக்கும் பார்த்தேன். இப்போது மணி பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது, இப்போயே தூக்கம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா குளிர் அதிகமாக இருக்கிறதுனால போர் நல்லாயிருக்கு. கீழே ஒரு லேயர், மேலே ஒரு லேயர், அப்படியே மூடிட்டு படுத்தவங்க தான். குட் நைட். மணி 10:30 ஆகுது, இன்னும் தூக்கம் வரல. படுத்து கிடந்தேன் 2 மணி நேரம், பட் தூக்கமே வரல. ட்ரெயின் சகாரா டெசர்ட்குள்ளே போயிட்டுருக்கு. சுத்தமாக இங்கே உள்ள இன்டர்நெட் எதுவுமே இல்லை, பட் ஏர்டெல் ரோமிங் ஒர்க் ஆகுது. ஏன்னா மொரக்கோக்கும் மல்தானியாக்கும் பார்டரில் இருக்கும், அதனால அந்த நெட்டும் இங்கே கனெக்ட் ஆகுது. இங்கே சண்டையெல்லாம் பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ மூஞ்சி நப்பி ஆயிடுச்சு, மோசமாயிடுச்சு மூஞ்சி. ஏதோ ஊரில் நிப்பாட்டியிருக்காங்க, பேய் மாதிரி ஆயிடுச்சோ. ஆமாம் பேய் மாதிரி ஆயிடுச்சு, பயந்துடாதீங்க. வேறு வண்டி இல்லை, ஏதோ ஊரில் நிப்பாட்டியிருக்காங்க. ரொம்ப நேரமாக ஒன்று கடக்கி வச்சுருந்தேன், இப்போ தான் அடித்தேன். தெரிஞ்ச ஒரு 2-3 மணி நேரமாக அடக்கி வச்சிருந்தேன், டைம் என்ன அது கரெக்டாக போ. 12:30 ஆகுது, 12:40 ஆகுது, டைம் தெரியும் நினைக்கிறேன். 12:40, சமக்குழு அமைஞ்ச என்னாலே கேமராவில் பார்க்க முடியல, வேறு லெவலில் இருக்குது. எப்படி பார்ப்பீங்கன்னு தெரில. 7 மணி 8 மணி இருக்குது, ட்ரெயின் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இரவு நமக்கு ரொம்ப மோசமான இரவாக இருக்குது. ஆனால் மூஞ்செல்லாம் எப்படி ஆகி என்னத்தை பண்ணுறது.
ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் அதை பண்ணி மண்டையெல்லாம் மண்ணாக இருக்குது. ஐயோ மோசமாக இருக்குது. என்னோடய கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியும், அந்தளவுக்கு கோல்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி நான் வித்தியாசமாக காமிக்கணுக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரோம். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம இதில் தான் போகிறோம். இப்போ போயிட்டுருக்கு நொய்து போகுது. இப்போது ஒன்று ஒன்று ரெண்டு பேர் தான் உள்ளே இருக்காங்க, மற்றெல்லாம் எம்டியாக தான் இருக்குது. கை காவிச்சு போகிறாங்க, ஆட்கள் கம்மியாக தான் இருக்காங்க. நம்மளாம் ஊருக்குள்ளே வாழ்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த மனுஷனை பாருங்க, நைட்டு இத்தனை மணிக்கு கழுதையை வச்சுட்டு இந்த ட்ரெயின்லேருந்து பொருட்களை எடுத்துகிட்டு தள்ளிட்டு போகிறாரு. இந்த மனுஷனோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்? நிலா வெளிச்சத்தில் சூப்பராக தெரியுது கேமரா. நம்ம வாழ்க்கை எவ்வளவோ தேவையான இதை வச்சுட்டு நம்ம குறை சொல்லிகிட்ருக்கோம். வாழ்க்கை இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எப்படி இருக்கு. இந்த இடம்லாம் வந்து என் கண்ணுக்கு கூட தெரில ஒழுங்கா, கேமராவில் கிளியர் தெரியுது. இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன், அதனால தான் வந்து இவ்வளோ லைட்டாக இருக்குது. ஆமாம், ரயில்வே ஸ்டேஷன் தான் அது. இங்கே நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டி ஆட்கள்லாம் ஏற்றிட்டு இன்னொரு ட்ரெயின் இருந்துச்சு, அதை கிராஸ் பண்ணி போச்சு. இங்கேருந்து ஓல்ட் ட்ராக் தான் இருக்கும் போல். நல்ல வேலை இங்கெல்லாம் ஸ்னோ இல்லை, இங்கே பெட்ரோல் பங்க்லாம் இருக்குங்க, பெட்ரோல் போடுற இடமா இருக்கும் போல். ஓ, ட்ரெயினுக்கு டீசல் போடுவாங்க போல். எப்படி மக்கள் வருவாங்கன்னே தெரில. ரொம்ப அந்த கார் இருக்கு, அந்த காரில் வருவாங்க நினைக்கிறேன். டெசர்ட் சஃபாரி மாதிரி டெய்லியும் உங்களுக்கு டெசர்ட் சஃபாரி தானே. இங்கே எவ்வளோ மக்களுக்கு, இது ஆக்சுவலாக ஒரு கிராமம் போலங்க. ஏன் எதனால இங்கே வந்து வாழ்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. இந்த சகாரா பாலைவனத்துக்குள்ள எதுக்கு இவ்வளோ ஆள் வந்து வாழணும்? எந்த வசதியுமே இல்லாமல் தண்ணி எடுக்க போகிறாங்களோ. ஆனால் கொடுமை தெரில, எங்கே போகிறாங்க. செம்ம குளிரு, மணி 6 ஆகுது, முடியல. தூங்கிட்டானா 3 மணி நேரம் நடுங்குது உடம்பெல்லாம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னும் அது தெரிஞ்சு ஒரு 1 மணி நேரத்தில் போயிடும் நினைக்கிறேன். 6:20 ஆகுது, என்ன ஒரு மாதிரி போய் சேர்ந்துருவேன். காற்று அடிக்குது பார்த்தீங்களா, எப்படி அடிக்குது பார்த்தீங்களா. இது எப்படி இருக்குனால கோலை ஏற்றிட்டு வரும்போது எப்படி இருக்கு போது தெரில. இந்த ஒரு பெட்ஷீட் பத்தலை, இன்னொரு பெட்ஷீட் வேணும். என்ன பண்ண போதும் தெரியல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்க, ப்ரே பண்ணுறாங்க சன்செட் ஆனதுக்கப்புறம். ஸோ அதுக்காக ட்ரெயின் நிப்பாடுதான், இறங்கி கை கால்லாம் கழுவிட்டு ப்ரே பண்ணுறாங்க. காலைல சூரிய உதயம் ஆகிடுச்சு. ட்ரெயின் கிளம்பும்போது இப்படி தாங்க இருக்கு, டக்கு புக்குன்னு டக்கு புக்குங்குது. இதுதான் நாளைக்கு காலைல போகிறோம் நம்ம. மை காட், பயங்கரமான அனுபவங்க. எப்படி இது நைட்டு நான் இது பண்ணேன்னு எனக்கு தெரில, ரொம்ப முடியலனால. மண்ணில் ஃபுல்லாக தூசி. கண்ணாடி வாங்க மாட்டேன், கண்ணாடி வாங்கிட்டு தான் வரணுமாம்மா. சுத்தமாக ஐடியா இல்லை, நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். அட்லீஸ்ட் போகும்போது இந்த கோல்டில் போகும்போது கண்டிப்பாக கண்ணாடி வேணும், இல்லைனா கண்ணு போயிடுமா. அதே போய் கண்ணு போயிருக்காமா, இதில் போய் இந்த கோல்டில் போகும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து கண்ணாடி வாங்கி தான் போகிறோம். Hi, good morning.
யாருமே இல்லை வண்டியில் பார்த்தீங்கன்னா குழுவுதுங்க. இதில் எப்படி போக முடியாது, யாருமே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் ஆட்கள் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க நினைக்கிறேன் இதில், இந்த வண்டியில். சஹாரா பனைவனம் அப்பா, பயங்கர குளிர், வேற லெவல் குளிர். நான் வச்சுருக்க பெட்ஷீட் வேஸ்ட்டு, வேறு பெட்ஷீட் தான் வாங்கணும். நாளைக்கு திரும்ப இதில் வந்தேனா வருவா கண்டிப்பாக, விட மாட்டேன், விட்டு போக மாட்டேன், கண்டிப்பாக வந்தாகணும். குளிர் தாங்கலை, காற்று அதிகமாக அடிக்குதா, செம்மையாக குளிர்ந்து. வெயில் இன்னும் வரல, வெயில் வந்தால் நல்லாயிருக்கும், வெயில் வர மாட்டேங்குது. ஸோ ஃபைனலி வந்து சோர் பக்கத்தில் வந்துட்டோம். சோர் த்ரீ இங்கேருந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வந்து மக்கள் எல்லாமே வந்து நாட்டுடைய மக்களுங்க, ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக வந்து வீடு கட்டி வந்து இருக்காங்க. வீடு கட்டினா கட்டி இல்லை, கூரை மாதிரி போட்டு இருக்காங்க. எதிரால் இந்த பாலைவனத்துக்குள்ளே வந்துருக்காங்கன்னு தெரில. சேம் நம்ம மங்கோலியா போனதுக்கும் மங்கோலியா நாடோடிகள் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. குளிர்னால என்ன பேசக்கூட முடியல, அந்தளவுக்கு குளிர் அதிகமாக இருக்குது. நாட்டுடைய மக்கள் அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி ரொம்பவே கம்மி, போக்குவரத்து ரொம்ப கம்மி. அதனால தான் வந்து இந்த ட்ரெயின் அந்த மாதிரி ரூட்டில் போகும்போது, அந்த மாதிரி ரூட்டில் போகும்போது ட்ரெயின் ட்ராக் பக்கத்துலேயே வந்து வீடு வச்சுருக்காங்க. ஏதாவது வேணும், ஏதாவது போகணும் வரணும்னா கூட இந்த ட்ரெயினை நிப்பாட்டி போக முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ட்ரெயின் ட்ராக் பக்கத்துலேயே வந்து நிறைய வீடுகள் வந்து பார்க்க முடியுது. சவுத்து வந்துட்டோம். சவுத்தில் எங்கே தங்க போகிறேன் என்று எதுவுமே தெரில, ஏன்னா ஆன்லைனில் ஹோட்டல் எதுவுமே இல்லை. போய் தான் செக் பண்ணோம், எதுவும் இருக்கா தங்கிறது இடம் அப்படின்னு பார்க்கணும். ஹோட்டல் மாதிரி இருக்காது, ஏதாவது வீட்டில் ஏதாவது தங்குற மாதிரி இடம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் இப்போ தான் எழுந்துச்சி துணியெல்லாம் பேக் பண்ணுறாங்க. நான் இப்போ தான் எழுந்துச்சி போதையை மடித்து உள்ளே வச்சேன். பேக்லாம் நாஸ்தி, எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு, ஹோல் பாடி நாஸ்தி. நல்ல அனுபவம் தான், அது நல்ல அனுபவம். ஆக்சுவலாக இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கே இப்படி இருக்கு. தினமே தினமும் வந்து மக்கள் எவ்வளோ பேர் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க இங்கே, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. அது இந்த ட்ரெயின் கூட பரவாயில்ல, அந்த இரும்பு தாதுகள் கொண்டு போகிற ட்ரெயினில் பார்த்திங்கன்னா வந்து எப்படி பயணம் பண்ணுறாங்கன்னே தெரில. ஆனால் இப்போ குளிர் காலத்தில் அந்தளவுக்கு பயணம் பண்ணல, ஒரு பேர் ரெண்டு பேர் தான் பார்த்தேன், நிறைய பேர் பார்க்கல. பட் வெயில் காலங்களில் அதிக பேர் வந்து அந்த ட்ரெயினில் பயணி வாங்கலாம். தெரிஞ்சு இந்த மலைகள் இருந்தால் வந்து அந்த இரும்பு தாதுகள் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வந்து அப்படியே இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆனால் நம்ம வந்து அந்த ஊருக்குள்ளே இறங்கிப்போம், அந்த ஊர் வந்து அங்கே தான் இருக்குது, அந்த ஊருக்குள்ளே இறங்கிப்போம். ட்ரெயினை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போவோங்க. ஏன்னா உலகத்திலே அதிகமாக இரும்புகள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மருத்தானியா. அதனால தான் வந்து இந்த ட்ரெயின் தினமுமே வந்து மூணு தடவை நாலு தடவை போயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஒரு ட்ரெயின் மட்டும் கிடையாது, இதை மாதிரி நிறையா ட்ரெயின் இருக்குது. நான் வரும்போதே வந்து மூணு ட்ரெயின் பார்த்தேன், நைட்டில் ரெண்டு ட்ரெயின், நைட்லேயே மூணு ட்ரெயின், இப்போ காலையில் ஒரு ட்ரெயின் பார்த்தேன். மொத்தம் நாலு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. மேபி டே டைமில் அதிகமான ட்ரெயின்கள் வந்து போகும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து கல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க. இது வந்து கல்லுன்னு நினைக்கிறேன், பட் அங்கே தான் மைனிங் நடக்குது. இப்போ இதெல்லாம் மைனிங் பண்ணுற கண்ணு இது தாங்க, இரும்பு தாதுகள் தாங்க எல்லாமே கட்டி கிடக்கிறது. ஆமாங்க, பாறாங்கல்ல அது. ஸோ இது அதிகமாக கிடைக்கும் போலங்க இரும்பு. மழை பாருங்கள் எவ்வளோ பெரிய மழை பகுதியாக இருக்குது, ஃபுல்லாக வல்கேன எரப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன், பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. சாயங்காலம் கிளம்பி மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எட்டரை கிட்ட ஆக போகுது. கரெக்டாக 8:30 வந்து நம்ம இந்த ஊருக்கு வந்து சேர்றோம். மறக்க முடியாத பயங்கரமான ஒரு அனுபவம். என்ன மூஞ்ச பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு அனுபவம் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப்பில் கண்டிப்பாக உங்களால் முடிச்சுனா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பஸ் தானே பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஒர்த்தான ஒரு ஜேர்னியாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு பயணமாக இருக்கும். நிறைய அனுபவங்கள், நிறைய மெமரிஸை உங்களுக்கு வந்து இது உண்டாக்கி கொடுக்கும். ஃபுல்லாக கல்லை கிடக்குங்க, அங்கே மலையிலேருந்து உளுந்து உருண்டு கிடக்கு, எல்லாமே வந்து இரும்பு தாதுகளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஊர், ட்ரெயின் ஸ்டேஷன் அங்கே தான் இங்கேயே இருக்கும்.
அங்கே நிறைய கார்கள் நிற்கிது, அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இப்படி போதானா என்னன்னு தெரியல. அந்த காரில் வந்து நம்ம பிக் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹோட்டல்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது நல்லது போகுது. ட்ரெயின் ஊருக்குள்ளே போவாங்க, நான் ஹோட்டலில் கொண்டு வேலைக்கு விட்றேன் நினைக்கிறேன். எதுவுமே பிளான் பண்ணல, வரத்தானே வரேன் ட்ரெயினில் ஏறேன் அவ்வளோதான். எங்கே போகிறேன் எதுவுமே தெரில. நான் பாட்டுக்கு வந்தேன், ஹோட்டலில் கேட்டேன் எங்கே போகணும்னு கேட்டேன். சோரத்து நாங்கள் ஓகே சோரத்து போகலான்னு. ட்ரெயின் எங்கே ஏறுங்க, ட்ரெயின் எங்கே ஏறணும்னு கேட்டேன். நான் வந்து இறக்கி விட்றேன்னாங்க, வந்து இறக்கி விட்டாங்க. ட்ரெயினில் ஏறினேன், இப்போ வந்து இறங்குறேன். இங்கே என்ன இருக்குது எதுவுமே இல்லை தெரில, பிளானே பண்ணல. நான் பாட்டுக்கு அன்பிளான்டாக வந்து வந்தாச்சு. தேவை ட்ரெயினில் ஏறணும் அவ்வளோதான். இதெல்லாம் நம்மளுக்கு அனுபவம், நம்மளுக்கு இதெல்லாம் புதுசாக போய் தேடுறதெல்லாம் எப்படி பண்ணுறது தானே. ரயில்வே ட்ராக் சி செல்ஃபோன் டவர் இருக்குது, செல்ஃபோன் டவர் கீழே வச வீடு கட்டி ஆட்டுக்குட்டியோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு மனுஷன். இதை அப்படியே பேக் பண்ணி பேக் பண்ணி ஒவ்வொரு ஊராக மாறிட்டே போயிட்டு மாறி போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஒவ்வொரு இடமும் மாறி ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. பட் எப்படி தண்ணியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், எப்படி தண்ணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ட்ரெயின் நின்றுச்சு, பட் இதான் இதோட முடிஞ்சிச்சா என்ன தெரியல, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கார்கள்லாம் வருது அந்த பக்கம் பிக் பண்ணுறதுக்கு. தே கம்மிங் டு பிக், நிறைய கார்கள்லாம் வருது பிக் பண்ணுறதுக்கு. பட் நம்மளை பிக் பண்ணுறதுக்கு எந்த காரணம் வரலையே, நம்ம எந்த காரணம் சொல்லவே இல்லை. ஃபைனல் திங்ஸ் நான் கீழே இறக்கியாச்சு. குட் ஜாப். You too. Okay.